சென்று பார்ப்பது அவனுடைய முதலாய கடமை என்று அன்றிலிருந்து இன்று வரை நடைமுறையிலே உள்ள ஒரு வழக்கம். நான் ஒரு டெல்லி பாதுசாவின் மகனாக பிறந்தும் கூட என் ஆசை நிறைவேறவே இல்லை. காரணம், அந்த காலத்திலே என்னை குறிவைத்து என்னை அழிப்பதற்காக வேற்று நாட்டு மன்னர்கள் அப்படியெல்லாம் திரிந்தார்கள் என்று என்னுடைய தகப்பனார் சொல்லுவார். அதனால் என்னை வெளியே எங்கும் அனுப்ப முடியாத சூழ்நிலையிலே அரண்மனையிலேயே வைத்து வளர்த்தார்கள். ஆகையினால் என் ஆசை ஐயா அவர்கள் அன்பில் பிழைத்திருக்கின்றார், அது நிறைய கொடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி. அப்படி என்னுடைய ஆசை நிறைவேறாமலே காலங்கள் ஓடின. என் தந்தையாரும் அவர் சென்று சேர்ந்தார் இறைவனடி. அதன் பிறகு இந்த நாட்டின் பாரம் என் தலையிலே விழுந்தது. அன்றிலிருந்து இன்று வரை எனக்கு கீழ்ப்படிந்துள்ள 55 தேசத்தையும் ஒரு குடையின் கீழ் என்னோடு சேர்த்து 56 தேசத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக நான் திகழ்கின்றேன். எனக்கு கீழே எனக்கு ஆண்டுதோறும் வரிப்பணத்தை கட்டி வாழுகின்ற அரசர்கள் எல்லாம் ஒற்றுமையை எண்ணி நாம் ஒன்றாக இருந்தால் யாரையும் எதிர்கொள்ளலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு இருக்கிறார்களா? அல்லது இவன் ஒருவன் வந்து விட்டான், ஆண்டுதோறும் இவனுக்கு கப்பம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது என்று எரிச்சலிலே இருக்கிறார்களா என்பதையும் தெரிந்து கொள்ள இந்த குறுகிய காலத்திலே என் மனம் நாடியதால் மக்கா மதீனா சென்ற நான் அங்கிருந்து நேராக எனக்கு கீழ்ப்படிந்துள்ள, அதாவது எனக்கு சந்தேகம் ஏற்பட்ட சிற்றரசர்கள் எல்லாம் அவர்கள் எப்படி ஆள்கிறார்கள் என்று நான் அங்கங்கே சென்று கண்டு வந்தேன். ஆனால் பெரியவர்கள் சொல்வதைப் போல ஒற்றுமையாக இருந்தால் என்றும் நல்லதே என்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் எனக்கு அழிப்பணிந்து இருக்கிறார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். அதனால் என் மனம் மிக்க மகிழ்ந்தது. பெரியவர்கள் சொல்லி சென்ற
எந்த வார்த்தையும் வீணாக போனதே இல்லை. அதை தவறாக எடுப்பவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். தவறில்லை, இது நியாயத்திற்காக உருவாக்கப்பட்டது என்று எடுப்பவர்களை எடுத்துக் கொள்கிறார்கள். நீங்க கூட பாப்பீங்க, இந்த சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது என்ன அது விளையாடும், பட்டம் விழும், பம்பரம் விழும், இது மாதிரி நேரத்துல கூட ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வந்துட்டா அதுங்க என்ன பேசிக்கிது, போடா என்னையே எதுக்குறியா, ஆறு லீஜாவு நூறு லீஜாவு பாக்கலாமா அப்படின்னு சொல்லி விளையாடுது. ஆனா பெரியவங்க இந்த ஆறுலயும் சாவு நூறுலயும் சாவுங்கிறது ஆறு வயசுலயும் சாவு நூறு வயசுலயும் சாவுங்கிறது அல்ல. பெரியவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆவலாக இருந்த பொழுது, இந்த என் சிற்றரசர்கள் நாடுகளுக்கெல்லாம் சென்ற பொழுது ஒரு நாட்டிலே ஒரு கூத்து நடந்து கொண்டிருந்தது. என்ன கூத்து என்றால், மகாபாரதத்திலே போர் மூழ்கின்ற நேரம், அப்பொழுது கர்ண பிரதம் என்று சொல்லுவார்கள், அந்த கர்ணனை அவளை அவனை பெற்ற தாய் குந்தி தேவியாகப்பட்டவள் சென்று பார்க்கிறார். எதற்காக, கர்ணன் குந்திக்கு பிறந்த முதல் மகன், அது அவனுக்கு தெரியாதோ என்னவோ, இவளுக்கு தெரியும். ஆஹா, அதற்கு பின்னால் பிறந்த ஐவரோடு எதிர்த்து என் கர்ணன் போட்டியிட்டான், அவனை வெல்ல இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, எனக்கு பிறந்த இந்த ஐவரும் இறந்து விடுவார்களே என்ற பயத்தின் காரணமாக கர்ணனை சென்று காண்கின்றார். அங்கே உண்மையை கூறுகின்றார், கர்ணா நீ என் வயிற்றிலே பிறந்தவன், அதோ இருக்கிறார்களே பாண்டவர்கள் ஐவர், அவரோடு நீ சேர்ந்து இந்த போரிலே கலந்தா அந்த துரியோதனாதிகளை எளிதில் வென்று விடலாம். அப்படி நீ எளிதில் வென்றால் ஐவரும் உன்னை சக்கரவர்த்தியாக ஏற்பார்கள் என்று தாய் சொல்லுகின்றார். அப்பொழுது கர்ணன் சொன்னான், தாயே யாரும் இல்லாத அனாதை தேரோட்டி என்றெல்லாம் என்னை ஊர் ஏளனப்படுத்திய போது வராத தாய் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறாய், ஆக நீ என்னை மகனே என்று அழைத்தாயே அதுவே நான் பிறந்ததற்கு பெருமை, அது ஒன்றே எனக்கு போதும், ஆனால் நீ வந்த நேரம் சரியில்லை தாயே, காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கொன்று விட்டார்கள், ஏற்கனவே நான் கம்சகுண்டலத்தோடு பிறந்தவன், அதை யாச்சகம் பெற்று வாங்கி சென்றான், உனக்கு தெரியாததல்ல. இப்படி ஒவ்வொன்றாக என் சக்தி ஆயுதத்தை அழிக்க என்ன வழியோ அதை கண்ணன் செய்திருக்கிறார். என் ஆகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல் பலமுறை விடக்கூடாது என்று கேட்பதற்கு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய், இத்தனையும் எனக்கு தெரியும், ஆக ஏற்கனவே நான் இறந்து விட்டேன், இனி உயிர் ஒன்று ஊசலாடி கொண்டிருக்கிறது, அது போர்க்களத்திலே போகட்டும், நீ சொன்னாயே தாயே ஐவரோடு சேர்ந்து அறுவராக நின்று போர் புரிந்தால் வெற்றி நமக்கு என்று, இல்லை தாயே, அந்த அறுவரோடு நின்று போர் புரிந்தால் மட்டுமல்ல, துருவாதிவாதிகள் நூற்றுவரோடு சேர்ந்து நூறில் நின்று போரிட்டாலும் என் மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, நான் மரணம் அடைவது உறுதி தாயே, எனக்கு ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று சொன்னான் கர்ணன். இதைத்தான் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, எதற்கும் துளிந்து செய், எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு எந்த தடங்கள் வந்தாலும் அதை நிறைவேற்று என்று சொல்வதற்குத்தான் பெரியவர்கள் இதை சொன்னார்கள். ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படி இல்லையே, ஆறு நூறு பாத்துக்கலாம் வாடா, அதுக்கு சொல்லல, இப்படி ஒவ்வொன்றும் பெரியவர்கள் சொன்னதெல்லாம் நன்மைக்கே. ராமாயணம் கேட்டிருப்பீங்க நீங்க, ஒரே ஒரு வரி மட்டும் அதுல சொல்லிடுறேன், ராமன் குளிக்க போகும்போது ஆத்துக்கோ அல்லது குளத்துக்கோ குளிக்க போகும்போது தன்னுடைய அம்பரா தூணியிலே இருந்து ஒரு அம்பை எடுத்து வில்லில வைத்து நிலத்திலே பாய்ச்சி வராம், அந்த அந்த பானத்தின் மீது தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அவிழ்த்து போட்டு விட்டு அவர் சென்று குளித்து விட்டு மறுபடியும் வந்து அதை எடுத்து உடுத்தி கொண்டு வரலாம். அப்படி ஆடைகளை எல்லாம் குளித்து விட்டு வந்து எடுத்து உடுத்தி பிறகு அந்த அம்பை எடுத்தாராம், அந்த அம்பின் முனையிலே இரத்த கரை படிந்திருந்ததாம். என்னடா இது, என் அம்பிலே இரத்த கரை வர வேண்டிய அவசியம் இல்லையே என்று அந்த இடத்தை தோண்டி பார்த்தாராம். அங்கே ஒரு தேரை, அந்த தவளைன்னு சொல்லுவாங்க, கல் தேரை இருக்கு, நீர் தேரை இருக்கு,
கல்லிலேயே உள்ளேயே இருந்து உள்ளேயே மறைகிற தேரையும் இருக்கு. அந்த தேரை குற்றுயிரும் குறை குறையுமா இருந்ததாம். அப்போ உடனே ராம அந்த தேரையை கையில் எடுத்து, எப்பா இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கியே, ராமா அவையுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் உன்னை காப்பாற்றிருப்பேனே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த தேரை கேட்டுச்சான், ராமனால தான் ஏற்பட்டதே எனக்கு இந்த நிலை, நான் இங்கே ராமாவும் அபயமும் கேட்கறது அப்படின்னு சொன்னதான். எதுக்காக ராமாயணத்துல கூட இதை சொல்றாங்கன்னா, எதை செஞ்சாலும் யோசித்து செய்ய வேண்டும், அதுதான் தர்மம், அதுதான் நியாயம் என்று சொல்வதற்காக அந்த கதையிலே அதை சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழகத்திலே நான் கண்டேன், என் மனம் மிகவும் பூரித்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த சபையை கூட்டியிருக்கிறேன். நான் இல்லாத நேரத்திலே எது நடந்தாலும் அதற்கு உண்டானதை செய்யுங்கள் என்று அமைச்சர் பெருமக்களுக்கு நான் இந்த பரிபாலனத்தை ஒப்படைத்துவிட்டு சென்றேன். இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறேன். பாருங்களேன், சபைக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, என் அமைச்சரை இன்னும் காணவில்லை. அழைக்கும் சலாம். ஆமா, 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சபையை கூட்டி இருக்கிறோம். ஆமா, அதனால் எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ்வை தொழுது விட்டு சபையை ஆரம்பிக்கிறோம். Thank you.